உங்களை தவிர மற்றவர்கள் உள்ளே வருமாறு அழைக்கப்படுகின்றீர்கள். ஹலோ ஹலோ
Shake this. வெளியே இருப்பவர்கள் உள்ளே வருமாறு அழைக்கப்படுகின்றோம். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் திருப்பலியானது துவங்க இருக்கின்றது. ஆங்காங்கே நிற்கின்றவர்கள் உங்களுடைய இருக்கையில் வந்து அமரும்படி அழைக்கப்படுகின்றோம். மீண்டுமாக அறிவிக்கின்றோம். நிற்பவர்கள் உங்களுடைய இருக்கையில் அமரும்படியும் வெளியே நிற்பவர்கள் உள்ளே வரும்படியும் அழைக்கப்படுகின்றோம். குருக்கள் திருப்பலி நிறைவேற்ற தயாராக உள்ளனர். கீழ்த்தளத்தில் உள்ள உறுப்பினர்களை விரைவாக வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
இந்த பின்னாடி இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த காலியாக இருக்கக்கூடிய இருக்கைகள் நிரப்பப்படும். கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருக்கிறீங்க, இந்த காலியாக இருக்கிற இடத்துல வந்து அதை எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. பின்னாடி வருபவர்கள் பின்னாடி அமருவாங்க. இங்கே நிறைய காலியாக இருக்கு. திருப்பலிக்கு தயாராகும். திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் அன்புக்குரியவர்கள், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற இறை வசனத்தின்படி குருத்துவ பணியில் 25 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்த நம் அருள் தந்தை ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லும் நாள் இது. செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் படப்பை என்ற ஊரில் 24/1970 நல் மனமுடைய திரு ஜோசப் கோயில் பிள்ளை திருமதி மரிய புஷ்பம் என்பவரின் 3வது நன்மகனாக பிறந்தார். இறை அழைப்பையும் இதயம் உணர்ந்து குருகுலம் நுழைந்து மறை போதனைகள் பல கற்று அமைதியின் தூதனாய் என்ற விருது வாக்குடன் 19/4/1998 அன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இவர் தனது 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை நிறைவு செய்கிறார். இயேசுவின் கொள்கைகளையும் அன்னை மரியாவின் ஆன்மீக முதிர்ச்சியையும் பேதுருவின் விசுவாச துணிவையும் எல்லாருக்கும் எல்லாம் ஆன பவுலின் அர்ப்பணமும் ஆழ்ந்த பக்தியும் அசைக்க முடியாத
ஆன்மீகம் ஒருங்கமை பெற்றவர், சிறந்த சிந்தனையாளர், உளவியல் ஆலோசகர், எழுத்தாளர், மறை மாவட்ட சிறப்பு பணியாளர், ஆற்றுப்படுத்துதல், ஆன்மீக துறையில் ஆழ்ந்த புலனம், அதிகம் பேசாதவர், ஆனால் தனது வாழ்வால் பேசிக்கொண்டே இருப்பவர். இம்மறை மாவட்டத்திற்கும் நாம் அருள்பணி மைய இயக்குநராக கடவுளால் கனிவாக வணங்கப்பட்ட ஒப்பற்ற கொடை. எங்கெல்லாம் யாருக்காக அனுப்பப்பட்டாரோ அங்கெல்லாம் அர்ப்பண உள்ளத்தோடு தம்மை நாடி வந்தோருக்கும் தேடி வந்தோருக்கும் உலகின் ஒளியாக வாழ்ந்திருக்கிறார். நாம் அருள்பணி மையத்திலும் இயக்குநராக இருந்து அவர் ஆற்றுகின்ற பணிகள் போற்றுவதற்குரியது. இத்தகு வரங்கள் நெறிப்பணி வாழ்வை நெஞ்சார நினைத்து ஆண்டவருக்கு நன்றி நிலவிட அழைக்கிறார். நம் பாசத்தந்தை அருள்பணி ஜோசப் ஜெயக்குமார் அவர்களின் பணி வாழ்வு இன்னும் சிறப்பாக ஜெபிப்போம். அருள் தந்தையின் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். தொடரும் இக்கல்வாரி பலியில் நன்றியோடு இணைவோம். கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பாசத்துக்குரிய அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே,
அன்பு இறை சமூகமே இந்த ஜூபிலி நன்றி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு வரவேற்கின்றேன் இந்த ஜூபிலி நிகழ்வை நிறைவு செய்கின்ற இந்த நாளிலே நம்முடைய பொதுநிலையினர் அமைப்புகளிலே இந்த உயர் மறை மாவட்டத்தின் பல்வேறு மறை பணிகளை தங்கள் அமைப்புகள் வழியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு குருவானவருடைய நன்றி பலி அதிலே மக்கள் கலந்து கொள்வது மிகவும் அர்த்தமுள்ள விதத்திலே அமைகிறது தொடர்ந்து இறை பணியில நாம் எல்லோருமே கைகோர்த்து கொண்டு நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்காக இன்னும் அதிகமாக உழைப்பதற்கு இறைவன் அருள் தர வேண்டுமென திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம் திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை இறைவன் பாதம் ஒப்புக் கொடுப்போம் மன்னிப்பு வேண்டுவோம் பாவங்களை மன்னித்து நிறை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக ஆமென் Thank you.
என்றாடுவோமாக தூயவரான தந்தையே உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியோடும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துவேங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஏசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 1-7 முடிய. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தெரிந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்குபடி செய்வேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தோருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Oh,
இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் கழித திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் மூன்று முதல் ஏழு வரை மற்றும் ஒன்பது முதல் பதினொன்று வரை. உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகின்றேன். நீங்கள் என் இதயத்தில் இடம்பெற்று விட்டீர்கள். உங்கள் எல்லோரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே, ஏனெனில் நான் பெற்ற அருளில் உங்களுக்கும் பங்கு உண்டு. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் மலர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரம்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர்களுக்கு உரியது அல்லேலூயா. மத்திய எழுதின செய்தி அதிகாரம் ஐந்து இறை வசனம் ஒன்று முதல் பத்து முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையின் உள்ளத்தோர் பெறுபெற்றோர் என் விண்ணரசு அவர்களுக்கு உரியது, துயருவோர் பெறுபெற்றோர் ஏழு அவர்கள் ஆறுதல் பெறுவர், கனிவுடையோர் பெறுபெற்றோர் ஏழு அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர், நீதிநெறி நாட்டும் வேட்கை கொண்டோர் பெறுபெற்றோர் ஏழு அவர்கள் நிறைவு பெறுவர், இரக்கமுடையோர் பெறுபெற்றோர் ஏழு அவர்கள் இரக்கம் பெறுவர், தூய்மையான உள்ளத்தோர் பெறுபெற்றோர் ஏழு அவர்கள் கடவுளை காண்பர், அமைதி ஏற்படுத்துவோர் பெறுபெற்றோர் ஏழு அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர், நீதியின் பொருட்டு துன்புறுத்துவப்படுவோர் பெறுபெற்றோர் ஏழு விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைசுலன் பார்ந்தவளே இந்த அருமையான வேளையிலே உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதிலே மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனுக்கு கொடுத்த ஆம் என்கின்ற பதில் அதனுடைய அறுவடையை அருட்தந்தை ஜோசப் ஜெயக்குமார் அவர்கள் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். 25 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் சில வேளைகளிலே சிலுவையை பார்க்கும்போது யோசிப்போம், ஓ சிலுவை சாவுதானே என்று யோசிப்போம். ஆனால் அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு சாவு, எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் முழுமையாக தன்னை கொடுத்தார் என்பதை சில வேளைகளே நாம் மறந்து விடுகிறோம். எல்லாவற்றையும் கொடுத்தார், தனக்காக எதையுமே வைத்து கொள்ளாமல் கொடுத்தார். எனவேதான் அது சும்மா வந்த சாவல்ல என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் இந்த 25 வருடங்கள் என்பது ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ குருவானோம், ஏதோ ரெண்டு மூணு ஹவுஸ் விசிட் பண்ணோம், ஏதோ கட்டினோம், ஏதோ இடித்தோம் என்பதல்ல. அந்த 25 ஆண்டுகளையும் மிக சிறப்பான விதத்திலே கடவுளுக்காக அர்ப்பணித்து ஒரு குருவானவருடைய வாழ்வில் நாம் எல்லோருமே மகிழ்ச்சியாக பங்கெடுக்கிறோம் என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜூப்ளி விழாவை சிறப்பிக்கின்ற, நிறைவு விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்று கிராட்டிடியூட், தேங்க்ஸ் கிவிங், இறைவனுக்கு நன்றி உள்ளவளாக இருப்பது. இரண்டாவதாக நினைத்து பார்க்க வேண்டியது மகிழ்ச்சி, ஜாய். எனவே இந்த இரண்டு காரியங்களை நாம் முதல் பகுதியிலே நாம் சிந்திக்க அடைக்கப்படுகிறோம். இறைவனுக்கு என்றுமே நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள், கடவுள் ஏதோ அவரை அழைத்திருக்க முடியாது. நாம் விவிலியத்திலே வாசிக்கிறது போன்று, தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். எனவே அந்த விதத்திலே அருட்தந்தை அவர்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இதோ இந்நாள் வரை ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஐ சோஸ் யூ அண்ட் ஐ சென்ட் யூ, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கின்றார். எனவே இரண்டாவதாக, தாயின் கருவளை உருவாக்கிய கடவுள் அவரை தேர்ந்து கொள்கிறார். தன் பணிக்காக அவரை தேர்ந்து கொள்கிறார், அவரை அனுப்புகின்றார். மூன்றாவதாக, அடிக்கடி எனக்கு பிடித்தமான ஒரு இறை வார்த்தை பகுதி, எரேமியா 31:3, ஐ ஹவ் லவ்ட் யூ வித் எவர் லாஸ்டிங் லவ், உன்னை ஒரு அளவிட முடியாத அன்பினாலே நான் உன்னை ஆட்கொண்டேன் என்கின்ற அந்த அர்த்தத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஐ ஹவ் லவ்ட் யூ வித் அன் எவர் லாஸ்டிங் லவ், மனித அன்பினால் அல்ல, அதையெல்லாம் கடந்து நான் உன்னை அன்பு செய்கிறதுனாலே இந்த 25 ஆண்டுகள் உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து வழி நடத்தினேன். எனவே அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக, ஜாய், ஜாய் என்பது மகிழ்ச்சி. எதற்காக மகிழ்ச்சி என்றால், ஒரு குருவானவர் அவருடைய மிக முக்கியமான பணி என்பது பிளஸ்ஸிங், ஆசிர் என்று சொல்லுவார். ஒரு குருவானவரே ஆசிர் தான். ஒரு குருவானவரை பார்த்து நாம் ஆசிரை கேட்கிறோம், பிளஸ்ஸிங். எனவேதான் போப் பிரான்சிஸ் சொல்லுவார், த கான்சக்ரேட்டட் லைஃப் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பேஷனேட் லவ் ஃபார் காட் அண்ட் ஃபார் த ஹியூமனிட்டி, கடவுளை சார்ந்த ஒரு அன்பும் இறை மக்களை சார்ந்த அன்பும், கடவுளுக்கான ஒரு அன்பும் இறை மக்களுக்கான ஒரு அன்பும் தான் ஒரு குருத்துவ ஒரு துறவர வாழ்வு. எனவே இந்த வாழ்வில்தான் அருட்தந்தை அவர்கள் என்றுமே மகிழ்ச்சி கொள்கின்றார். எனவே நாம் இதை சிறப்பிக்க வேண்டும். ஃபாதர்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட், அவருடைய கடவுள் சார்ந்த பிரமாணிக்கத்திற்காக நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஃபாதர்ஸ் டெடிக்கேஷன் டு த பீப்புள் ஆஃப் காட், அவருடைய இறை மக்கள் பணிக்கான
அந்த தாகத்தை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஃபாதர்ஸ் லவ் ஃபார் த பீப்புள், அவருடைய இறை மக்களுக்கான அன்பை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எனவேதான் கேக்க காட் என்கின்ற ஒரு மெய்யல் கிறிஸ்துவ மெய்யலார் சொல்கின்றார், லைஃப் மஸ்ட் பி லிவ்ட் ஃபார்வர்ட் பட் இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட் பேக்வர்ட் என்று சொல்லுவார். வாழ்க்கை முன்னேறிய பாதையிலே நடந்து கொள்ள வேண்டும். அருத்தந்தை அவருடைய வாழ்வு ஒரு முன்னேறிய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறதுனாலே அதற்காக நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது பகுதியாக அருத்தந்தை பற்றி நான் யோசிக்கின்ற பொழுது அவரோடு பணியாற்றுகின்ற ஒரு குருவானவரை நான் கேட்டேன், அவரிடத்தில் பிடித்தமான காரியம் ஏதாவது சொல்லுங்க. அவர் ஞானம் மிக்கவர் என்று சொன்னார். எ மேன் ஆஃப் விஸ்டம், எ பர்சன் ஆஃப் விஸ்டம், ஞானம் மிக்கவர். எல்லோருமே அறிவு மிக்கவராக இருக்கலாம், எனக்கு அது தெரியும் இது தெரியும் அது தெரியும் இது தெரியும், இவ்வளவு படித்திருக்கிறேன், 3 டாக்டரேட் 7 டாக்டரேட் என்றெல்லாம் தெரியும். ஆனால் ஞானம் மிக்கவராக இல்லாமல் இருக்கலாம். ஞானம் என்பது கடவுளை சார்ந்திருப்பவர்கள், ஞானம் என்பது கடவுளுக்கு பயந்து வாடுகிறவர்கள், ஞானம் என்பது நல்லவற்றையே செய்து தீயவற்றை தவிர்க்கிறது தான் ஞானம். அத்தகைய விதத்தில் ஒரு ஞானம் மிக்கவராக அவரை நான் பார்க்கிறது உண்டு. தானத்திலே சிறந்த தியானம் எது என்று சொல்லுவார், தியானத்திலே சிறந்த தியானம் உங்களை தான் கேட்கிறேன், தியானத்திலே சிறந்த தானம் நிதானம். ஒரு அருமையான பதில், அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு நிதானமான ஒரு நபர். எனவே ஏதோ நான் பிரசங்கம் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்குரிய அருள்தந்தை அவர்களை 30 வருடமாக எனக்கு தெரியும், எனக்கு ரீஜென்டாக இருந்தால் களப்பணியின் சகோதராக அந்த நிதானமான ஒரு தன்மை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நிதானமே கிடையாது, அதை இது எல்லாம் ஃபாஸ்ட்டாக என்ன எதுக்காக வந்த ஒன்றுமே தெரியும், சும்மா அப்படி சும்மா சும்மா அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு நிதானமான வாழ்க்கை. நீ எதுக்கு சாமியாரான சும்மா ஆன, எதுக்கு கல்யாணம் பண்ண சும்மா பண்ண, எதுக்கு குழந்தை பிறந்து சும்மா பிறந்து, அதுவா வாழ்க்கை? ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் அவடத்தில் அதிகமாக இப்போ நிதானமான. இப்போ டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாவும் நடக்காத மாதிரி அப்படிலாம் பண்ண, ஆனால் அருட்தந்தை அவர்கள் நிதானமாக ஏதாவது பண்ணலாம், அவ்வளவுதான். அதுதான் கடவுளுடைய தன்மையில் இருப்பேன், அந்த நிதானம், அந்த நிதானத்தை அவரிடத்துல பார்க்க முடியும். அதை போன்ற ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அர்ப்பணிப்போடு அடக்கத்தோடு அமைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற ஒரு பணியாளர் என்றால் நம் அருட்தந்தையை நாம் சொல்லலாம். அதே மாதிரி இஸ் ரிச் இன் சிம்பிளிசிட்டி, அவர் ஏழ்மையில் செல்வந்தர். இத்தாலியிலே அவரை நான் சந்தித்திருக்கிறேன், அதே போன்றுதான் நிதானமான எளிமையான ஒரு நிலை, அதே போன்றுதான். அந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, நான் டாக்டரேட் படிக்கிறேன் அப்படி டாக்டரேட் படிக்கிறேன் காரில் காரை திறந்து விடு உள்ளே போ அந்த மாதிரிலாம் இல்லை, அதே போன்றுதான். அப்பொழுது எப்போது அப்பொழுது எப்படி பார்த்தேனோ அதே போன்ற அந்த எளிமை, மிக முக்கியமாக எளிமை என்றால் ஒரே ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி போடுற அந்த எளிமை அல்ல, அந்த படகுகின்ற ஒரு தன்மை, அந்த எளிமையாக அணுகும். பாதி பேர் எளிமைன்னா என்ன நினைக்கிறாங்க, 3 ஷர்ட்டை வச்சுக்கணும் 4 பேண்ட் வச்சுக்கணும், அது எளிமை அல்ல. அந்த வாழ்க்கை முறையிலே எளிமையாக இருக்க வேண்டும். எவ்வளவு காசு மாலை அது இது என்றாலும் கூட ஒன்றுமே இல்லை கடவுள் முன்பாக, அதுதான் எளிமை. ஸோ இஸ் ரிச் இன் சிம்பிளிசிட்டி, ஏழ்மையில் செல்வந்த அணுகக்கூடியவன். அதே போன்று லிசனர், போப் பிரான்சிஸ் சொல்கிறார், லிசன், இன்றைக்கி லிசன் பண்ணுறவங்க தான். சாந்தம்லேருந்து ஒரு பாட்டி எனக்கு தெரியும், 83 வயதான பாட்டி, அந்த பங்குசாமியர் சரியில்லை, அந்த கேட்டி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரி சரி அந்த வேலைலாம் நமக்கு எதுக்கு, எதுக்கு அவங்க கதைலாம் நமக்கு, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க என்கிட்ட, டெய்லி சொல்லுவாங்க, அவன் வந்தா ஐயோ அவன் சரியில்லை, அவன் வந்து அவங்கிட்ட ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு, சரி சரி அவங்க கதைலாம் நமக்கு எதுக்கு, நம்ம கதையை பார்ப்போம். எனவே இது எதற்காக சொல்கிறேன் என்றால், அது எனக்கு கடுப்பாக இருக்குமானால் அந்த 83 வயது அந்த கேட்டுக்கொண்டிருப்பேன், அப்படியா அப்படியா அப்படியான்ட்டு கேட்பேன். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் அருள்தந்தை அவர்கள், அந்த லிசனர். இன்னைக்கு வந்து லிசன் பண்ணுறது கிடையாது, நீங்கள் வீட்லேயே எடுத்துக்கோங்க, உங்கள் பையன்கள்லாம் பாருங்கள், ஃபோனை வச்சு நல்லா லிசன் பண்ணுவான், அவங்கக்கிட்ட ஏதாவது லிசன் பண்ணுவானா, டைம் இருக்காது டைம் இருக்காது. ஆனால் அருள்தந்தை அவர்கள் கேட்பார்,
அந்த நிதானத்தோடு கேட்பார் அந்த கேட்கின்ற தன்மை அடுத்ததாக அவர் தன்னை அடுத்த அந்த இடத்தை பார்க்கிற ஒரு தன்மை அவருடைய உதவுகின்ற அந்த பாங்கு எங்களிடத்திலே வர்க்கு சிறந்தார்கள் அவருடைய பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அந்த படிக்க வைத்து ஒரு நிலையிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார் யாருக்கும் இதெல்லாம் தெரியாது கேட்பதற்கு முன்பாகவே உதவி செய்கின்ற ஒரு பாங்கு ஒரு செமினேரியின் தவறான பாதையில் போகிறான் என்றால் ஐயோ உடனே அனுப்பி விடுவது கிடையாது அவனை கூப்பிட்டு அழைத்து பேசி அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்று அவன் தேர்ந்து தெளிய வைத்து ஒரு நிறைவான ஒரு பாதை அமைத்து கொண்டு வாடுகின்ற ஒரு உதவிகின்ற ஒரு தன்மை எனவே அத்தகைய ஒரு நிலையை அருள் தந்த இடத்திலே பார்க்க முடியும் அதே போன்று ஒரு களப்பணியாளராக இருந்து ஒரு கண்காணிப்பாளராக இருந்து கடவுளை சார்ந்து வாழ்கின்ற ஒரு தன்மையை அவரிடத்தில் பார்க்க முடியும் எனவே இத்தகைய குணநலன்களை எல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் எனவே இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அருட்தந்தைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அவருக்காக ஜெபிப்போம் அவருடைய பணி தொடர்ந்து பல ஆன்மாக்களை சென்று சேர வேண்டும் ஒவ்வொரு மறை மாவட்டத்துடைய இதயம் என்னவென்றால் பாஸ்டல் சென்டர் தான் சொல்லுவான் ரொம்ப பேர் தெரியாது ஒவ்வொரு மறை மாவட்டுடைய இதயம் என்பது எல்லா கமிஷனை உள்ளடக்கியது தான் ஆனால் பல பேர் தெரியாது ஒரு சில மறை மாவட்டம் இதயமே இருக்காது ஒன்றுமே இருக்காது பாஸ்டல் சென்டர் வரையும் பில்டிங் தான் இருக்கும் கமிஷன்ஸ் வந்து ரெண்டு பேர் வருஷத்துக்கு ஒரு முறை ரிப்போர்ட்க்கு வருவாங்க அதோடு போயிடுவாங்க அவங்களுக்கே தெரியாது எந்த கமிஷன் சொல்லி ஆனால் அருட்தந்தை அவர்கள் இந்த கமிஷன்லாம் சேர்த்து அந்த இதயம் இயங்குவதற்கு பல பணிகளை முன்னெடுக்கின்றார் எனவே அந்த பணியெல்லாம் சிறக்க அவருக்காக நாம் ஜெபிப்போம் அவரை கொடுத்து அவருடைய பெற்றோருக்காக நன்றி கூறுவோம் அவருடைய உடல் சுகத்திற்காக ஜெபிப்போம் கடைசியாக நாமும் அவருடைய அர்ப்பணத்திலே பங்கெடுக்கின்ற பொழுது ஒரு சில புண்ணியங்களை நாம் வாழ்ந்து காட்டுவோம் ஒரு சிலவற்றையாவது நாம் வாழ்ந்து காட்டுவோம் அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஆகும் எனவே தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் தொடர்ந்து அவரை ஆசீர்வதிக்கவும் அவர் இதயத்தின் ஆவல்களை நிறைவேற்றுவாராக ஆமே எழுந்து நிற்போம் அன்புக்குரியவர்களே நம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பணிகளை நம்முடைய சூழலுக்கு ஏற்றவாறு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டுகிற நேரம் அதை போல நம்முடைய அமைப்புகளில் நாம் எடுத்து செய்கின்ற அனைத்து இறை பணிகளும் சிறப்பாக அமைய வேண்டுமென கடவுளை வேண்டுவோம் நம்முடைய பணிக்குழுக்களினுடைய செயலர் தந்தையர்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கிறார்கள் இருக்கின்ற அனைத்து செயலர் தந்தையர்களும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றும் பணிக்குழுக்களின் வழியாக இன்னும் அதிகமாக இறை பணி மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றும் இந்த நேரத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் கொண்டு வருவோம் நீங்கள் பாட வேண்டிய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய்க்கு கருளும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய்க்கு கருளும் நல்லாயனாம் இறைவா திரு அவை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் சிறப்பாக வெள்ளி விழா தந்தை அவர்களுக்கு நிறைவான இறை நம்பிக்கை எளிமை அர்ப்பணம் ஆகிய பண்புகளை தந்து தங்களது திருநிலைப்பாட்டு நாளில் அளித்த மனத்துறவு கீழ்ப்படிதல் ஆகிய வாக்குறுதிகளுக்கு இணங்க இயேசுவை பின்பற்றி எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ உதவியறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் அமைதியை உருவான இறைவா அமைதியின் தூதனாய் என்ற இறை வார்த்தையை விருந்தாக்க கொண்டு
உன் அருள் வாக்கு எனக்கு போதும் என்ற மன நிறைவோடு உண்மை நீதியை மார்பு கவசமாக அணிந்து அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவித்து பணி தளங்களில் சமுதாய பணியையும் சிறப்புற ஆற்றி மக்களின் மனதில் நீங்க இடம் பிடித்து கடவுளுக்கும் மகிமைப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சியை உருவான இறைவா, திருத்தூதர்களைப் போல் உமது வார்த்தைகளை கேட்க தியானிக்க மற்றும் தலைமைத்துவ பயிற்சிகளை கற்க வாய்ப்பு பெற்றிருக்கும் நாங்கள் உம்மிலே முழு நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அந்நம்பிக்கையை பறைசாற்றுவர்களாக திகழவும் தாழ்ச்சியுடன் பணி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையே உருவான இறைவா, வெள்ளி விழா தந்தை அவர்களின் தாய் தந்தை உடன்பிறப்புகள் உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து குடும்பத்தில் இறந்தவர்களின் மேல் இறக்கப்பட்டு பேரின்ப வீட்டில் சேர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் எம் இறைவா, இச்சமூகத்தில் பல்வேறு வழிகளில் துன்புற்று இருக்கும் அனைவரையும் குறிப்பாக உடல் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களையும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பவர்களையும் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படவும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சட்டப்பூர்வமாக கிறிஸ்தவ தலித் மக்களுக்கு உரிமைகளை மீட்டு தருவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக பேராயர் அவர்கள் முதல்வரை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நேரம், இதற்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக அமைந்து தலித் மக்களுக்கு சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் என இந்த நேரத்தில் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் கொண்டு வந்த எங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் ஏற்று நிறைவேற்றி அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Bye.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் மானை பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவோடு நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் வாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருள்ளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள் கேட்டிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக முத்தான 25 ஆண்டுகள் குருத்துவ பணியை இதோ எங்கள் அருமை தந்தை ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறோம். அவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி கூறுகிறோம். அவருடன் பிறந்தவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மெய்ப்பு பணியை மிக சிறப்பாக தனது முழு நேரத்தையும் பயன்படுத்தி சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற அருத்தந்தைக்கு இன்னும் அதிகமான ஆசிரியும் அருளையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தர வேண்டி ஒன்றாக இணைந்து செவிக்கின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராகியிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்ற வருமருள உம்மை மாற்றாடுகிறோம். இவர் வழியாக இவர் ஓடி இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமது வானக தந்தை, நாமெல்லாம் அவரது அன்பு மக்கள் என உணர இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து மன்றாடுவோம். என
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுமே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுமே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நண்பர்களே, இந்த திருப்பலி முடிவடைந்த பிறகு நமக்கு நிகழ்வு இருக்கிறது. பேராயர் அவர்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். மற்ற அருட்தந்தையர்களும் கலந்து கொள்வார்கள். அதற்கு முன்பாக அந்த நேரத்தில் எல்லோருக்குமே நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த திருப்பலியில் ஒரு சிலருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பாக இந்த நாள் ஏற்பாடு செய்ய வேண்டும், பொதுநிலையினர் ஒன்றாக இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அனைத்து பொதுநிலையினர் அமைப்புகளில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், இந்த நிர்வாக குழுவில் நம்முடைய பொதுநிலையினர் பணிக்குழுவில் இருக்கின்ற கோர் கமிட்டி என்று சொல்லுகின்ற அதில் இருக்கிறவர்கள் தலைவர்கள் ஒன்றாக கூடி இதற்காக திட்டமிட்டு இரண்டு மூன்று கூட்டங்களை போட்டு திருவாளர் வில்லியம்குமார், திருவாளர் வல்மிராஜ் இவர்களது தலைமையில் எல்லா தலைவர்களும் ஒன்றாக கூடி இந்த ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு கரவொளி எழுப்பி நம்முடைய நன்றிகள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். அதே போல் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற நமது அன்பான பணிக்குழுவினுடைய செயலர்கள் எல்லோருக்குமே கரவொளி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவிப்போம். இன்றைய தினத்தில் இளைஞர் பணிக்குழுவினர் ஒரு புதிய முயற்சியை பேராயருடைய ஆசையோடு காலையிலே தொடங்கினார்கள். இளைஞர்கள் பணிக்குழுவில் இளைஞர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், புதிய ஒரு ப்ராஜெக்ட், இந்த ட்ரோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அது இங்கே வந்துட்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நம்முடைய இளைஞர் குழுவாலே புதிதாக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் முயற்சி. அதை சிறப்பாக முயற்சி எடுத்து இன்றைய தினத்தில் தொடங்கியிருக்கிற நம்முடைய இளைஞர் குழு செயலர் அருட்தந்தை ரிச்சர்ட் ரொனால்டோ அவர்களுக்கு நமது பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவிப்போம். அதே போல் இந்த நான் அணிந்திருக்கிற இந்த ஜூபிலி திருப்பலி ஆடை பிலிப்பைன்ஸில் இருக்கின்ற ஒரு அருட்தந்தை, நான் மைனஸ் செமினரியில் உதவி இல்லத்தந்தையாக இருந்த காலத்திலே அவர் மாணவராக இருந்தார். இப்பொழுது பிலிப்பைன்ஸில் அகஸ்டினியன் சபையில் ஒரு குருவானவராக இருக்கின்றார். செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊர் இருக்கிறது. அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள், என்னால் வந்துட்டு உங்களுடைய ஜூப்ளி நிகழ்வுக்கு வர முடியாது, ஆகவே இந்த திருப்பலி ஆடையை வாங்கி அனுப்புகிறேன், உங்களுடைய ஜூப்ளி நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் இதை அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸோ நிச்சயமாக அவர் ஒரு லைவில் பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். அவருக்கும் இந்த நேரத்தில் கரவொளி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்கள் நன்றிகளை தெரிவிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம், இறுதி ஆசிரியிலே கலந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக எனது அருள் பணி திருநிலை பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைப்பொருளை கொண்டாடியுள்ளோம். அதனால் நாங்கள் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.
gama pa gama sama gama pa gama pani ma pani ma pani sa taai taruvile innai kendrava nandri endrum nandri Bye.
எழுந்து ஒளி வீசு, மலர்கள் அனைத்தும் மாலை ஆவதில்லை, மலர்ந்து நல்ல மனம் வீசி மகிழும் மலர்கள் ஆயிரமாம், அதில் ஓர் மலராய் சிரித்த ரோஜா மலராக பிறந்து வளர்ந்து குருத்துவத்தில் இணைந்து இறை துணையோடு நம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை முனைவர் ஜோசப் ஜெயக்குமார் அவர்களின் குருத்துவ திருநிலைப்பாட்டின் 25வது ஆண்டை சிறப்பித்து கொண்டாட அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையோடு இறைவணக்க பாடலை பாட வருகின்றார்கள் இம்மையத்தின் பணியாளர்கள். இறைவணக்க பாடலுக்கு நன்றி. இப்பொழுது குத்துவிளக்கேற்றல். ஒளியான இறைவன் ஒளிர்விக்க வந்தார், வழியாக வந்து வாழ்வழிக்க வந்தார், வாழ்வோடு என்னை அழைத்தார், வளமான திருவருளால் நிறைத்தார், அவரின் முக ஒளியை வீச செய்து நம்பிக்கை ஒளியேற்றினார் என்னும் மன நிறைவோடு குத்துவிளக்கேற்றிட வருகிறார்கள். நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் உலகின் ஒளியை கொண்டிருப்பான் என்ற இறை வார்த்தைக்கேற்ப
குருத்துவ வாழ்வின் 25 ஆண்டுகளாய் இறைவன் தமது அருத்தந்தையை கரம் பிடித்து வழி நடத்தி பாதுகாத்து என்றும் ஒளியில் பயணித்து கொண்டிருக்கும் நற்செயல்களை நினைத்து நன்றி கூறும் விதத்தில் இத்திரியை நமது வெள்ளி விழா நாயகர் அருட்தந்தை முனைவர் ஜோசப் ஜெயக்குமார் அவர்களால் ஏற்றப்படுகிறது. அமைதியின் தூதனாய் என்னையை மாற்றுமே என்ற பாடலுக்கேற்ப இவ்வரிகளை குருத்துவ பணிவாழ்விற்கு மையமாக ஏற்று 25 ஆண்டுகள் மிக சிறப்பாக மக்களையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து வந்த அரும் செயல்களை நினைத்து இத்திரியை ஏற்ற நமது பாசமிகு தந்தை மரிய தேவநேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குருத்துவ புகழ் ஓங்கவை செந்தமிழ் நாவில் எழுந்த இப்பாடலில் சிறந்த நம் திருமறை தொண்டர்கள் வழியாகவே பாடல் வரிகளுக்கேற்ப இறைப்பணிக்காக இறை நம்பிக்கை ஓட்டி வளர்த்து இன்று மட்டுமாய் உடனிருந்து நல் வழிமுறைகளை சொல்லி தனது வாழ்வில் இறை ஒளி ஏற்றிய அன்பு பெற்றோர்களை நினைத்து இத்திரியை சட்ட பணிக்குழு செயலர் அருள் தந்தை சந்தியாகு அவர்களால் ஏற்றப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற திருப்பாடலுக்கேற்ப குருத்துவ வாழ்விற்காக தன்னை இறைப்பணிக்காக நற்பயிற்சியும் நல் உதவிகளும் செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறும் விதமாக மறைக்கல்வி பணிக்குழு அருட் சகோதரி ஆரோக்கிய மெடோனா அவர்களால் ஏற்றப்படுகிறது. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிர் ஓவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே என்ற அன்னை மரியின் பாடலிற்கேற்ப தனது குருத்துவ பணி வாழ்வில் அருள் தந்தைக்கு உறுதுணையாக நின்று பணி செய்த பணியாளர்கள் உதவியாளர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களின் சார்பாக இத்திரியை பெண்கள் பணிக்குழு செயலர் செல்வி ஃபிலோமினா அவர்களால் ஏற்றப்படுகிறது. ஏற்றிய அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்க அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதியான மனதோடு தேவனின் சாயலில் படைத்தவர் நம்மை என்கின்ற தேன் தமிழில் கவிப்புனைந்து பருவத்தின் தென்றலாய் நம் விருந்தினர்கள் வரவேற்பு நடனம் ஆட வருகிறார்கள். கோல்டன் ஜார்ஜ் நகர் பங்கு இறை சமூகம்.
சிந்தைகளை சீர்தூக்கி பார்க்க எண்ணங்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக வரவேற்பு நடனம் ஆடிய மாணவர்களுக்கு இப்போ வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற இந்த மேடைக்கு சிறப்பு அழைப்பாளர்களை இங்கு அழைக்கின்றோம். விஜய் வில்லியம்குமார் செயலர், வல்மிராஜ், கில்பர்ட் கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கம், சுவாமிநாதன் சியாராமை, லாரன்ஸ் வின்சென்ட் டே பால் சபை, ஃபிலோமினா பெண்கள் பணிக்குழு, அருளானந்தம் பிரான்சிஸ்கான் மூன்றாம் சபை, சூசை மாணிக்கம் அன்பியம், அல்ஃபோன்ஸ் மரியா இன்சேனை பொறுப்பாளர், பால் சிடபிள்யூஎம், இவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விரைவாக வரவும். பேர் வாசிச்சவங்களா இங்கே தானே இருக்காங்க? உட்காருங்க, உட்காருங்க, வெல்மி உட்காருங்க. வாழ்வில் அன்பு ஒன்றே ஆணிவேராய் அடித்தளமையா அடித்தளமாய் அமையனும், இறைப்பணியில் இன்முகமாய் ஆண்டவன் அளித்த அருட்சாதனத்தை அன்போடு ஏற்று குருத்துவத்தை பாதுகாத்து கடந்து வந்த நம் தந்தையின் வெள்ளி விழா காணும் இவ்விழாவில் வரவேற்புரை வழங்க வருகிறார் திரு கில்பர்ட் கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கம். அவர்களை அன்பு அழைக்கின்றோம். மேடையின் முன்னே அமர்ந்திருக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும், முன்னே அமர்ந்திருக்கும் எனது உடன்பிறவா சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழுந்து கிடந்தால் சிலந்தியும் சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்ற வரிகளுக்கொப்ப தன்னம்பிக்கையை தன் மனதிலே பொறித்து செய்ய வேண்டியட்டை திட்டமிட்டு இம்மையத்தின் அதிபராக தந்தை ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த 25வது வெள்ளி விழாவை கொண்டாட நம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்று காலை பல வேளைகளுக்கிடையே நமது தந்தையர்களும் நீங்களும் இங்கு வந்திருந்து இதை சிரிப்பிப்பதற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இம்மறை மாவட்டத்தின் முதலாக முதன்மை குரு வருவதாக இருந்தது, அடுத்தது திரு வின்சென்ட் சந்திரி வருவதாக இருந்தது. அவர்கள் பிற்பாடு வருவார்கள், இருப்பினும் அவர்களுக்கு நமது வரவேற்பையை கொடுத்து விடுவோம். முக்கியமாக ஃபாதர் ஜெயக்குமார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் கூற ஆசைப்படுகின்றேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவருக்கேற்ப இந்த மையத்தில் ஃபாதர் ஜெயக்குமார் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மிக சிறப்பாக நான் பார்த்த அனுபவத்தில் இந்த 12 வருடங்களாக இந்த மறை மாவட்டத்தோடு நான் தொடர்பு கொண்டுள்ளேன். நான் திருச்சியிலும் பாண்டிச்சேரியிலும் மதுரையிலும் மறை மாவட்டத்தோடு ஒன்றித்திருந்தேன். இங்கு வந்த பொழுது இந்த மறை மாவட்டம் இப்படி இல்லை. இப்பொழுது பார்க்கும் இந்த மெய்ப்புமணி மையத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் நமது ஃபாதர் இங்கே வந்த பிற்பாடு ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு பணிக்குழுவையும் அவர் எடுத்து தேர்ந்தெடுத்த முறை மிக அற்புதமானது. எந்த டைரக்டர்ஸும் அந்த மாதிரி நான் பண்ணதாக நான் பார்த்த மறை மாவட்டங்களில் இல்லை. ஏன்னா நான் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்ததோடு ஒரு ஊரில் பணி செய்து கொண்டிருந்தேன், பாண்டிச்சேரியிலும் திருச்சியிலும் மதுரையிலும். இங்கு பார்த்தபோது இவர் வந்ததுலேருந்து ஒரு நாள் என்ன ஒரு கூப்பிட்டு, நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களது திட்டங்கள் என்ன, உங்களுடைய நோக்கு என்ன, உங்களுடைய கடந்த கால பணிகள் என்ன, இப்பொழுது இருக்கு நிலை என்ன, இனி செய்யப்போகும் காரியங்கள் என்ன என்று ஒவ்வொரு பணிக்குழியும் ஒவ்வொரு செயலர்களையும் தலைவர்களையும் கூப்பிட்டு அவர் குறிப்பெடுத்து அதை நோட் எடுத்து அதை சரிவர எடுக்கும் பொழுதே அந்த சார்ஜ் இப்போ இதெல்லாம் போகும்போது சில நேரத்தில் ஒரு
ஒரு நம்மளாம் வேலை செய்யும் பொழுது ஒரு சீட் எடுக்கிறேன்னா அந்த அந்த சீட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு உட்காந்து தான் எடுப்போம். அதே மாதிரி ஒரு பொறுப்புடன் இந்த மையத்தை அவர் கேட்டு அவற்றை அறிந்து ஒவ்வொரு பணிக்குழுக்கும் தன்னால் என்ற அத்தனை உதவிகளையும் செய்து இந்த மறை மாவட்டத்தில் பணிக்குழுவை மேன்மைப்படுத்திய சிறப்பு அந்த பெருமை திரு ஃபாதர் ஜெயக்குமார் அவர்களையே சேரும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். முக்கியமாக இது வரவேற்பு என்பதனால் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. முக்கியமாக இந்த விழாவிற்கு முதுகெலும்பாக இருந்து அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்தி சிற்பி போல் சிதுக்கி எடுத்து அனைவரும் ஒன்றுபடுத்தி இந்த கூட்டம் எதற்காக எப்படி நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து அனைவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நடத்தி கொண்டிருந்த திரு வில்லியப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதைவிட முக்கியம் நமது தந்திர்களை என் இருகரம் கூப்பி அந்த எழுவரும் இன்னைக்கு வந்திருப்பீர்கள். எங்கள் பங்கு எங்கள் தந்தையோடு நீங்கள் சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியதற்கு நன்றியும் பாராட்டுதலும் வரவேற்பும் உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு சபையும் சொல்ல வேண்டுமானால் திரு அருளானந்தம் பிரான்சிஸ்கன் சபையின் மூன்றாம் சபை திரு லாரன்ஸ் வின்சென்ட் பால் அவர்களையும் வேதியர் ஜான் ஜோசப் அவர்களையும் பொதுநிலை பேரவை தலைவர் வெல்மிராஜ் அவர்களையும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வனத்தின் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நம் மறை மாவட்டத்தில் மீட்பு பணியில் பங்கேற்கும் அத்தனை பணிக்குழு தலைவர்களையும் செயலர்களையும் குறிப்பாக சிஆர்எம்ஐ தலைவர் திரு சுவாமிநாதன் மற்றும் பெண்கள் பணிக்குழு ஃபிலோமினா மரியகன் சென்னி அல்போன்ஸ் சிடபிள்யூஎன் பால் அவர்களை பாசத்தோடு இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த மீட்பு பணியத்தை அறி செய்யும் அரு சகோதரிகளையும் பணியாளர்களையும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதற்கு முன் நமது ஆயரின் பதிலி குரு ஆயரின் பதிலி குரு அருட்டந்தை வின்சென்ட் சந்திரி அவர்களை வருக வருக என்று இருக்கரம் கூட்டி வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த மறை மாவட்டத்தில் திருத்தலங்களில் ஒன்றான பெசன் நகர் அதிபராக இருந்து பக்தர்களை ஈர்க்கும் வகையில் ஒளி ஒளி அமைத்து கருத்து சிதறாமல் திருப்பலியை காண ஏற்பாடு செய்திருக்கும் இந்த திருத்தலத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் அவர்கள் அவர்கள் மத அம்மா துரை துரை என்று சின்ன பிள்ளையில அடைத்தது இன்னைக்கு அவர்கள் மடியிலே சின்ன துறையாக இருந்து அந்த 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 திருத்தலத்தில் அன்னையின் மடியிலே தவழ்ந்து அந்த திருத்தலத்தில் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த பணியாளர்களை முழுவதும் எனக்கு இந்த இடத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு இடஒதுக்கீடு முக்கியமாக இரண்டு கருத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு செல்கின்றேன். இந்த இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம் நம் இந்தியாவிலே சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இந்தியர்களுக்கும் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு. அவர்கள் வேறு மதத்திலிருந்து சீக்கிய மதத்துக்கு வந்தாலும் பௌத்த மதத்திலிருந்து வந்தாலும் இடஒதுக்கீட்டில் இடம் உண்டு, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இது எனக்கு அப்பொழுது தெரியாது. ஒரு நாள் என்னுடன் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தவர் ஞாயிற்றுக்கிழமை பூசை நான் கண்டு கொண்டிருக்கும் பொழுது என் அருகே வந்து சென்று கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்து கூப்பிட்டேன். எனக்கு நான் கூப்பிட்டக்குள்ளே அவர் கேட்கவில்லை, சென்று விட்டார். அடுத்த வாரம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பூசையிலே பார்க்கிறேன், வந்தார், நன்மை வாங்கினார், நான் வெளியே வருவதற்கு ஓடி போய்விட்டார். இது எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் பக்கத்தில் சகோதரர்களை கேட்டேன். பேங்க்லேயும் கூட நல்லா பேசுகிறாரு, பழகிறாரு, ஆனால் வெளியில் பார்த்தா எங்கிட்ட பேச மாட்டாரு, கோயிலில் பார்த்தா பேச மாட்டாரு அப்படின்னு நினச்சேன். அப்போது ஒரு நண்பர் சொன்னார், சார் அவர் பேங்கில் ஜாயின் பண்ணது வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டார், இப்போ கிறிஸ்தவர்கள்னா அவருக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டு பயந்துக்கிட்டு கோயிலில் உங்களோட பேசலை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த இடஒதுக்கீட்டு என்று முக்கியத்துவம் தெரிந்தது. இன்று நமது தமிழக அரசு அந்த முக்கியத்துவத்தின் அறிந்து
நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கற்பிப்பது மிகவும் சந்தோஷமாகும். அதற்காகத்தான் ஞாயிறும் அவர்களுக்கு நன்றி செல்ல செலுத்துகின்றார். இரண்டாவது, இந்த 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக இப்பொழுது வாக்கியிருக்கிறார்கள். இன்று சட்டசபையிலே வரைவு சட்டமாக வந்திருக்கிறது. இந்த சட்டம் மிகவும் கடினமானது. ஏனென்றால் மனிதனுக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற கருத்துப்படி அந்த காலத்தில் ஆங்கிலேயன் சொல்லிக் கொடுத்தது. அதே பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டு போன சட்டங்களாக தான் 8 மணி நேரம். எங்களை மாதிரி பேங்க் உள்ளவர்களுக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம் தான். ஆனால் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இந்த சட்டம் வந்து மிகவும் பாதகமான சட்டமாக நான் நினைக்கிறேன். என்றால் நிச்சயமாக அவன் குடும்பத்தோடு செலவு செய்ய முடியாது. அவனுக்கு காலையிலிருந்து 10 மணிக்கு வேலைக்கு வந்தா இரவு 10 மணிக்கு தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது ஒவ்வொருத்தர் நிலையும் நான் பார்க்கும்போது இந்நாட்டின் நிலை என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். அடுத்ததாக ஒரு சின்ன இது சொல்லி, ஒரு கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கும் பொழுது மனைவி சொன்னால், நீங்க எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட நீங்க பேசவே மாட்டீங்க, நான் அதனால உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும்னு சொன்னார். என்னன்னா, ஒரு நல்ல செய்தி, ஒன்று கெட்ட செய்தி, இந்த ரெண்டு செய்தி முடிச்சுலான்னு காத்துட்டு இருக்கேன்னா. சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அந்தம்மா சொல்றாரு, உங்க கூட நான் இருந்து என்ன சுகத்தை கண்டேன், எங்கேயாச்சும் வாரத்தில் எங்களை அழைச்சிட்டு போறீங்களா, ஒரு நகை நட்டு வாங்கி தரீங்களா, புடவை வாங்கி தரீங்களான்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போப்பாருன்னு சொல்லி பெட்டி தூக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த கணவன் கேட்டான், ஐயோ அப்படியா, நீ போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செய்தி சொன்னியே, அப்போ அந்த துக்க செய்தி என்ன அப்படின்னு அடுத்தது கேட்டான்னா, அது மாதிரி நம்ம வந்து ரெண்டு செய்தியை நம்ம கேட்டிருக்கோம், இந்த செய்தி நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோன்றது சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்க அழைத்த பொழுது வரலாற்றையே சொல்லி முடித்து விட்டார். எனவே வரவேற்புரை வழங்கிய நண்பர் கில்பர்ட் கிறிஸ்தவ வாழ்வு இயக்கம் அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களும். அடுத்ததாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரர் தந்தை முனைவர் வின்சென்ட் சின்னதுரை பொது நிலையினருக்கான பேராயரின் பொது பதில் குரு அவர்களை நமது மறைமாவட்ட மேய்ப்பு பணி மைய இயக்குனர் அவர்களின் வெள்ளி விழாவிற்காக வந்து வருகை தந்திருக்கின்றார். அவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை அன்போடு வரவேற்போம். இந்த பொன்னாடை போர்த்த வின்சென்ட் தே பால் சபையை சார்ந்த திருமதி லூர்து மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விரைவாக வாங்க. நன்றி. சீர் இருந்தென்ன, சிறப்பு இருந்தென்ன, இத்தேயம் தன்னில் பேர் இருந்தென்ன, இறைவா நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு குறைவேதும் இல்லை என்ற சிந்தனையோடு அழியாத குருத்துவ பணியை ஆழமான கருத்துக்களால் தொகுத்தெடுத்து வாழ்த்து மடல் வழங்க திரு எஸ் ஏ அருளானந்தம் தலைவர் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை அவர்களை அழைக்கின்றோம். குருத்துவ வெள்ளி விழா காணும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தின் மேய்ப்பு பணி மையத்தின் இயக்குனர் அருட்தந்தை ஜே ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாழ்த்து மடல். பரமனின் பதியத்தில் பயிராகி ஆண்டவனின் அன்பு தோட்டத்தில் பூவாகி கடவுளின் திருமகனின் வார்த்தையில் கனியாகி இறை விருப்பத்தின் விதைகளை மக்களின் மன வயலில் நட்டு வளர்க்க வந்த இறை உழவனே, வெள்ளி விழா கொண்டாடும் வெற்றி நாயகனே, உம்மை வாழ்த்துகிறோம். வானவில்லின் வர்ண ஜாலத்தில்
மலர்களின் மகரந்தத்தை அள்ளி தெளிக்கும் இந்நன்னாளில் உம்மை போல் வெள்ளை பூக்கள் பூப்பதினால்தான் எம்மை போல் வண்ண பூக்களின் வாழ்வில் மனம் கமழ்கிறது. அன்று நீ கருவாகி உருவாகி வந்தது 1970. இன்று நீ குருவாகி உருவாகி இருப்பது 25. குருத்துவ கூட்டத்தின் குலவிளக்கே, மேய்ப்பு பணி மையத்தின் ஒளிவிளக்கே, நீ ஆண்டாண்டு காலங்கள் ஆனந்த மழையில் நனைய, அதில் ஆண்டவனின் வரங்கள் அருவியாய் பொழிய, வெள்ளி விழா நாயகரே உம்மை வாழ்த்துகிறோம். ஆலயங்கள் பல கண்டு ஆண்டவனின் வழிகொண்டு மக்களின் துணை கொண்டு வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். இப்படிக்கு எஸ் இ அருளானந்தம் தலைவர் பிரான்சிஸ்கன் பொதுநிலையினர் சபை சென்னை. அழகிய கவிதைகளில் ஆழமான சிந்தனையை வாழ்த்து மடலாக வழங்கிய அருளானந்தம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பூவின் மொழி மனமாகவும் நிறமாகவும் இருக்கும். எந்த பூவும் தேனீக்களுக்கு சுவையான தேனை வழங்கும். அறிவிற்கோ விவாதங்களுக்கோ எட்டாதது ஞானம். தன்னை தானறிது தன்னில் தானாவது ஞானம். அதுபோல அருட்தந்தைக்கு வாழ்த்துறை வழங்க திரு லாரன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் மறைமாவட்ட வின்சென்ட் தே பால் சபை. குருத்துவ வெள்ளி விழா அருள்பண்ணி ஜே ஜோசப் ஜெயக்குமார் அவர்களுக்கு வெள்ளி விழா நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கும் அவர்களை இந்த நேரத்தில் மதிய வணக்கத்துடன் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அதன் அடுத்தபடியாக பேராயன் பொது பதில் குரு பேரருள் தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்களை, ரெவரண்ட் ஃபாதர் மரியா தேனேசன் அவர்களை, ரெவரண்ட் ஃபாதர் சந்தியாகோ அவர்களை, ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியராஜ் அவர்களை, ரெவரண்ட் ஃபாதர் பிரேம் அவர்களை, ஃபாதர் ரிச்சர்ட் ரொனால்டோ அவர்களை, ஃபாதர் அமல்ராஜ் அவர்களை, மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து அமைப்புகளின் பொறுப்பாளர்களை, முன்னால் அமர்ந்துட்டிருக்கும் அருள் சகோதரிகர்களை, அமைப்பின் குழுவிலிருந்து வந்துட்டிருக்கும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துறை. ஃபாதர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய டயசஸில் பாஸ்டர் சென்டர் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகும்போது அவர் ஃபஸ்ட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை வந்து பயங்கரமாக பண்ணிட்டார். அது என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சினட், உலக ஆயர்கள் மாமன்றம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக அவர் மெனக்கட்ட எத்தனை விஷயங்கள், எத்தனை கூட்டங்கள், அதுக்கு அழகாக ஒரு கோர்வையாக அனைத்து பங்குகளையும் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கூட்டங்கள் போட்டு அனைத்து பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு கடைசியாக நம்மளுடைய ஃபாதர் வின்சென்ட் செல்லது மூலியமாக அந்த சினடோடைய கூட்டத்தை நிறைவு செஞ்சாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு பெரிய அவரை நம்ம வாழ்த்தணும். அவரை நம்ம கரங்களை தட்டி அவர்களை நம்ம வாழ்த்துட்டு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக முன்னோரிலே சொன்ன மாதிரி லைட்டி கமிஷன் கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஃபாதருமே எந்த ஒரு பாஸ்டர் சென்டர் டைரக்டருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணார். எந்தெந்த குரூப்போடைய எல்லா குரூப்போடைய தலைவரும் வாங்க வந்து உங்களுடைய ஹேர் பிளானை, உங்களுடைய ஆண்டு திட்டத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணதுக்காகவே ஃபாதருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி எங்களுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் எடுத்து வந்து கொடுத்தோம். எல்லா அமைப்புகளையும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுத்தோம். அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவருடைய இந்த டைமில் நாங்கள் வாழ்த்துறோம். அதே மாதிரி எங்களுடைய வின்சென்ட் பால் மீட்டிங் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியிலலாம் சில மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்க மக்கள் எல்லாருமே. இது வரைக்கும் எந்த ஃபாதர்ஸுமே எந்த டேரக்டருமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபாதர் ஜோசப் ஆரோக்கிய ஜெயக்குமார் வந்து தான் ஒரு ஒரு மீட்டிங்க்கும் வந்து கடைசி வரைக்கும் மீட்டிங் முடிகிற வரையும் இருந்துட்டு போவார். அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர்களை தேங்க்யூ ஃபாதர்,
தேங்க் யூ வெரி மச். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் ப்ரீ மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது இந்த விஷயத்துக்காக எனக்கு யாருமே எந்த கிஃப்ட்டும் கொடுக்காதீங்க, பொண்டாட போத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக எல்லாருமே பணமாக கொடுங்க. அது எதுக்காக அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஹெல்ப்புக்காக. அதனால் அது கூட பார்த்தீங்கன்னா அங்கே பெட்டி வச்சுருக்காங்க, ஏழைகள் ஒரு மாணவர்களுக்கு உதவுன்னு சொல்லி ஒரு பெட்டி வச்சுருக்காங்க. ஃபார் எதுக்காகவும் அந்த டைமில் தேங்க்யூ ஃபாதர் ஃபார் கிவிங் எஜுகேஷன் டு தி போர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷனையும் ஒன்றா இணைச்சி எல்லா அமைப்புகளையும் ஒன்றா கூப்பிட்டு எல்லா மீட்டிங்க்கும் வந்து யாருமே விட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இது வரைக்கும் எல்லா அமைப்புகளும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகளை பற்றி ஃபாதர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மாதா சேனலில். இப்போ அவங்க வந்து வேறு லெவலில் போயிட்டாங்க. அதுக்காகவே மெயினாக வந்து ஃபாதருக்கு வந்து தேங்க் பண்ணோம். ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர். லாஸ்ட்டில் பாட்டு பாடின மாதிரி அமைதியின் தூதனாய் அப்படின்னு ஒரு பாட்டு இப்போ நம்ம பாடணும். அதே மாதிரி அமைதியின் தூதனாய் அமைதியாக இருந்து அனைவரையும் அன்பு செய்து அவங்களை என்னென்ன தேவையை பொறுப்பை உணர்ந்து எல்லாருக்குமே பொறுப்பை பிரித்து கொடுத்து அவரு சைலண்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிறாரு. அவருடைய பணி சிறக்க சிந்தபால் சபை சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அவர் வந்து எங்களுடைய மெட்ராஸ் டயசிஸோடைய வின்சென்டிபால் டைரக்டர் மட்டும் கிடையாது, நேஷனல் இன்டர்நேஷ்னல் இந்தியாவோடைய வின்சென்டிபால் டைரக்டரும் ஃபாதர் தான் அப்பாயிண்ட் இருக்காங்க. அவரில் வாழ்த்த வயதில் வணங்குகிறோம். அவளை எல்லாரும் ஒரு முஷ எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் ஏஞ்சி அவளை கைகளை தட்டி அவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபாதர். கடந்து வந்த பாதைகளை ஒருங்கிணைத்து அழகாக வாழ்த்துறை வழங்கிய லாரன்ஸ் அவர்களுக்கு நன்றி. இசையும் நடனமும் மகிழ்ச்சியின் கருவி, துணைகளை தூண்களாக கூட்டி ஆதியும் அந்தமுமான இறைவனுடன் ஒன்றிணைந்து பாட காசிமேடு பாடற்குழுவினரை அழைக்கின்றோம்.
இந்த தருணத்தில் இனிய குரலால் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கின்ற பாடலை பாடிய காசிமேடு பாடகர் குழுவினருக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். நமது இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கின்ற சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருட் தந்தை ஸ்டான்லி சபாஸ்டின் அவர்களை அன்போடு வரவேற்க கிறிஸ்தவ வாழ்வூர் கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம் திரு சுவாமிநாதன் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்திய நண்பருக்கு நன்றி. அடுத்ததாக நமது மறை மாவட்டத்தில் ஒரு சிலர் மட்டுமே வேதியர்களாக பணிபுரிந்து வருகின்றார்கள். அதிலும் பயிற்சி பெற்ற வேதியர்கள் அதில் சிறப்பாக பாடக்கூடிய நண்பர் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம். வேதியர் திரு ஜான் ஜோசப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான விழா நாளிலே உங்கள் அனைவரையும் சிறப்பாக எங்களது இயக்குனர் தந்தையை பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் மறை மாவட்டத்துமல்ல எங்களுக்கும் வேதியர்களுக்கும் ஒரு சிறந்த தூணாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றார். எனவே இந்த நாளிலே அவரை வாழ்த்துவதும் பாராட்டுவதும் சிறந்தது. இந்த நேரத்திலே எங்கள் வேதியர்கள் குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஒரு வாழ்த்து பாடலை நானே எழுதி இசையமைத்து உங்கள் முன் பாடியிருக்கின்றேன். தாயின் கருவில் உண்மை அவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். அவரது பணியை தொடர்ந்திட அருள் பொழிவு சீரித்தார். தாயின் கருவில் உண்மை அவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். அவரது பணியை தொடர்ந்திட அருள் பொழிவு வருகிறேன் வருகிறேன் இதோ வருகின்றேன் உன் பணி தொடர்ந்திட வருகின்றேன். வருகின்றேன் வருகின்றேன் இதோ வருகின்றேன் உன் பணி தொடர்ந்திட வருகின்றேன் என்று தன்னையே முழுவதும் அர்ப்பணித்தேன். தாயின் கருவில் உண்மை அவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். அவரது பணியை தொடர்ந்திட அருள் பொழிவு செய்தித்தார். விருது வாக்கை இறை பணியின் மையமாக தேர்ந்து கொண்டீர். பேச்சினை குறைத்து செயல் வழியில் அவர் பணிக்காய் தன்னை கரைத்து கொண்டீர். அமைதியின் தூதன் என்ற விருது வாக்கை இறை பணியின் மையமாக தேர்ந்து கொண்டீர். குறைத்து
சிசையில் வழியில் அவர் பழிக்காய் தன்னை கரைத்து கொண்டே நல்லாயனின் பண்பினை மனதில் ஏற்று இறை மந்தையை பாதுகாத்து வருகின்றேன். நல்லாயனின் பண்பினை மனதில் ஏற்று இறை மந்தையை பாதுகாத்து வருகின்றேன். முற்போக்கு சிந்தனை கொண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் நாங்கள் வணங்குகிறோம். முற்போக்கு சிந்தனை கொண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் நாங்கள் வணங்குகிறோம். தாயின் கருவில் உம்மை அவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். அவரது பணியை தொடர்ந்திட அருள் பொழிவு செய்திட்டார். மகிழ்ந்து கொண்டாடும் அன்பு தந்தையே நல்வேதம் கற்றுத்தந்த பெற்றோரிடத்தில் இறை அனுபவத்தை நன்கு கற்று தேர்ந்தேன். ஒரு துவ வாழ்வில் வெள்ளி விழாவை இன்று மகிழ்ந்து கொண்டாடும் அன்பு தந்தையே நல்வேதம் கற்றுத்தந்த பெற்றோரிடத்தில் இறை அனுபவத்தை நன்கு கற்று தேர்ந்து இறைவனின் அழைத்தலை இதயம் எட்டு நல் குருகுலம் சென்று கற்று தேர்ந்து இறைவனின் அழைத்தலை இதயம் எட்டு நல் குருகுலம் சென்று கற்று தேர்ந்து பண்பிலும் பண்பிலும் சிறந்தவரே நீ பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துகிறோம். தாயின் கருவில் உம்மை அவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். அவரது பணியை தொடர்ந்திட அருள் பொழிவு செய்திட்டார். வருகிறேன் வருகிறேன் இதோ வருகிறேன் உன் பணி தொடர்ந்திட வருகின்றேன் வருகின்றேன் இதோ வருகின்றேன் உன் பணி தொடர்ந்திட வருகின்றேன் என்று தன்னை முழுதும் அர்ப்பணித்தேன். ஆயின் கருவில் உம்மை அவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். அவரது பணியை தொடர்ந்திட அருள் பொழிவு செய்தார். வார்த்தைகளை வரிகளாக்கி வரிகளை பாடலாக்கி பாடிய வேதியர் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்ததாக உயர்வான உள்ளங்களை நிறைவுடன் எல்லா நிலைகளிலும் வாழ்த்துவதும் நல்ல பல நினைவுகளை பதிய வைப்பதும் கௌரவிப்பதும் என்றும் உயர்வானது என்ற நினைவோடு இந்த குருத்துவ வெள்ளி விழா அருட்தந்தையை வாழ்த்த அருட்தந்தை ஸ்டான்லி சபாஸ்டின் அவர்கள் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குருத்த வெள்ளி விழா காணும் அருள் தந்தை ஜெயக்குமார் மற்றும் பொது நிலையினர் இறை ஆயரின் பதில் குருவாக இருக்கும் அருள் தந்தை வின்சென்ட் சின்னதுரை மற்றும் முன்னாள் அமர்ந்திருக்கும் குருக்கள், ஒவ்வொரு பணிக்குழுவின் அங்கத்தினர்கள் இங்கே இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை தலைமை நடத்தும் அந்த குழுவினருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் ஒரு திருப்பலி அது முடித்து வருது, ஒரு நேரம் ஆகிப்போச்சு. நான் பார்த்த வரையில் இந்த மறைமாவட்ட அருட்பணி மையமானது
அதை தலைமை நடத்தும் அருள் தந்தை ஜெயக்குமார் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார். அதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதயவள் மட்டுமல்ல, மறை மாவட்டத்தில் எங்கேயெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அவரை பார்க்கின்றோம். இன்றைக்கு அவருக்கு விழா எடுப்பது அவருக்கு அவருக்காக இறைவன் நன்றி செலுத்தவும் அவரை உற்சாகப்படுத்தவும் ஒரு கருவியாக இருக்கும் நினைக்கிறேன். நான் பார்த்த வரையில் இப்போதும் அதே நிலையோடு ஒவ்வொரு பணிக்குழுவும் அவங்கவுங்க செயல் தான் செய்வாங்க. ஆனால் எல்லா பணிக்குழுவும் சேர்த்து அவர் நினைக்கும் பொழுது அதை சிறப்பாக நடத்துவது மிக கடினமானன்று அதை சிந்தித்து அதை திட்டமிட்டவில்லை என்றால் அது மிக கடினமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு அவருக்கு 25 ஆண்டுகள் நிறைவு செய்து இறைவன் கொடுத்த இந்த ஆற்றலுக்கும் இந்த திறமைக்கும் அந்த அறிவுத்திறனுக்கும் இறைவன் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவர் இந்த பணியில் சிறப்பாக செய்வதற்கு இறைவன் அருளையும் ஆசிரியரும் அவருக்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நான் மட்டுமல்ல, பேராயரும் அவரை பற்றி மிக சிறப்பாகவே கூறுவார். இன்றைக்கு உங்கள் சார்பாகவும் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் அவர் செய்து வரும் பணிக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நமது ஒத்துழைப்பாலும் நமது பங்கேற்பாலும் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு வேண்டிய வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு கிடைத்த வாய்ப்பு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல் வார்த்தைகளை கூறி தந்தை அவர்களை வாழ்த்திய பேரர் தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிற்பியே, உன்னை செதுக்குகிறேன், பிடிவாதம் வேண்டாம். உளியின் உரசலுக்கு வழி கொடுத்து குழியும் கோணலும் சுழிவும் நெளிவும் நேர்த்தியாய் தோன்றிடின் சிங்காரமாய் சிற்பமாய் உயிர் பிறக்கும் என்ற சிந்தனை சிற்பி பேரர் தந்தை வின்சென்ட் சின்னதுரை பொதுநிலையின் பேராயரின் பொது பதில் குரு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நதிக்கு சலங்கை கட்டி நளினமாக நடக்க விட்டவன், நிலவுக்கு வெள்ளையடித்து வெளிச்சம் தர வைத்தவன், விதைக்குள்ளே விருட்சத்தை சுருக்கி வைத்தவன், குழைத்து வைத்த வண்ணங்களுக்குள்ளே குடியிருக்கும் ஓவியத்தை அறிந்தவன், எல்லாம் வல்ல இறைவன் அவனை வணங்குகிறேன். செம்பொன் ஆழியில் முகம் கழுவி செந்தூர வானத்தில் முகம் துடைத்து வைகை நதிக்கரையில் விளையாடி வளர்ந்த தமிழே, உன்னை வணங்குகிறேன். மிகுந்த போற்றுதலுக்கும் பேரன்பிற்கும் உரிய நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை ஸ்டான்லி செபாஸ்டியன் அடிகளார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற பல்வேறு பொது நிலையினரின் அமைப்புகளின் தலைவர்களே, நிர்வாகிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு குருத்துவ வெள்ளி விழா என்பது தேர்ந்து கொண்ட இறைவனுக்கும் இறைவன் தந்த அழைப்பை ஏற்று அவரோடு அவரில் மேடு பள்ளங்களை ஏற்ற இறக்கங்களை வாழ்வு தாழ்வுகளை
தனிமைகளை ஏச்சு பேச்சுக்களை கல்லறிகளை சொல்லறிகளை எல்லாவற்றையும் கடந்து இந்த 25 ஆண்டுகால வெள்ளி விழா கொண்டாடுவது என்பது அழைத்த இறைவனின் பிரமாணிக்கத்திற்கு அந்த அழைத்தலை ஏற்று பிரமாணிக்கமாய் வாழ்ந்த அருட்தந்தைக்கும் நன்றி சொல்லுகிற நல்ல நாள் இந்த நாள். யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் அழைத்தபோது இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று பேசும் இறைவா அடியவன் நான் கேட்கிறேன் என்று அவரது குரலை அவரது அழைத்தலை ஆழமாக இறுக்கமாக பற்றிக்கொண்டு ஒரு பட்டத்து யானையைப் போல பயணிக்கிற இந்த நமது பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் நேசத்திற்கும் உரிய அருட்தந்தை ஜெயக்குமார் ஜோசப் ஜெயக்குமார் அவர்களை நமது உயர் மறை மாவட்ட மேய்ப்பு பணி நிலைய இந்த சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பொதுநிலையினர் அமைப்புகள் அத்தனையும் சேர்ந்து அவரை வாழ்த்த வந்திருக்கிற இந்த வேளையிலே நமது முதன்மை தந்தை அவர்கள் சொன்னது போல பேராயர் அவர்கள் சார்பாகவும் நமது உயர் மறை மாவட்ட குருக்கள் இருபால் துறவியர் அனைத்து இறை நம்பிக்கையாளர் சார்பாகவும் இதயமார்ந்த வாழ்த்துக்களை இப்போது அருட்தந்தை அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்வடைகிறேன். அருட்தந்தை பேரருட்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டியன் அவர்கள் சொன்னார்கள், அதை அவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஆர்ப்பாட்டமில்லாத ஆரவாரமில்லாத அலைகள் இல்லாத பசிபிக் பெருங்கடலை போல ஆழ்ந்த அமைதி ஆழ்ந்த ஆன்மீகம் யாரையும் புண்படுத்தாத காயப்படுத்தாத மனித உறவு எந்த நேரத்திலும் புன்சிரிப்பு அண்டி வந்தவர்களுக்கு தேடி வந்தவர்களுக்கு தகுந்த பதில் அனைவரையும் அரவணைக்கிற பண்பு காணாமல் போன ஆடுகளை தேடி போகிற நல்லாயனை போல யாரெல்லாம் விலகிச் செல்லுகிறார்களோ யாரெல்லாம் சற்று கேள்வி கேட்கிறார்களோ அவர்களையெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கும் பொறுப்பு தந்து நீங்களும் எனக்கு முக்கியமே உங்களை நான் மதிக்கிறேன் என்பதை சொல்லால் அல்ல தனது செயலால் செய்து அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு நல்ல தலைமை பண்பு கொண்ட அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் நமது மேய்ப்பு பணி நிலைய இயக்குநராக இருந்து நம்மை வழிநடத்துவது என்பது
நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்பதே பொருத்தமாகும். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இந்த மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் என்பது எத்தகைய ஒரு எதிர்பார்ப்புகளை எத்தகைய பணிப்பழுவை சுமைகளை கொண்டது என்பதை அறிந்த பேராயர் அருட்தந்தை அவர்களை தேர்ந்து இந்த பணியை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். பேராயருடைய எதிர்பார்ப்பை முற்றிலும் நிறைவேற்றுகிற வண்ணம் சற்றும் சளைக்காமல் எந்நேரத்திலும் எல்லா இடத்திலும் அங்கிங் எண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கிற கடவுளைப் போல எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா பங்குகளிலும் எல்லா அமைப்புகளிலும் நடைபெறுகிற அத்தனை நிகழ்வுகளிலும் பங்கேற்கிற அவர்களை உற்சாகப்படுத்துகிற உடனிருக்கிற ஒரு அருமையான தலைமையை இந்த மேய்ப்பு பணி நிலையம் பெற்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை. பங்குகளிலே இருக்கிற அருட்தந்தையர்களை பங்கு மக்கள் வெள்ளி விழா கொண்டாடி வாழ்த்தி நாங்கள் இருக்கிறோம் என்று தங்களது உடனிருப்பை சொல்லுவது வழக்கம். இதுபோன்ற அலுவல்களிலே பணி பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் சொந்தம் அல்ல, ஆனால் யாருக்கும் சொந்தமில்லை என்பதை போல எல்லா பங்குகளுக்கும் சொந்தம், ஆனால் அவருக்கு ஒரு சொந்த பங்கு இல்லை. அந்த குறையை நிறைவேற்ற இந்த வெள்ளி விழா வேளையிலே நீங்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்கள் சொந்தம், நீங்கள் எங்கள் சொந்தம் என்று உரிமையோடும் உறவோடும் இந்த விழாவை முன்னெடுத்து செய்ய வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பேராயர் பெயராலே, அருட்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டின் அவர்கள் பெயராலே, என் பெயராலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னதான் இருந்தாலும் பேரு பெத்த பேரா இருந்தாலும் தாகம் வருகிற போது குடிக்க தண்ணீர் வேண்டும். என்ன பாஸ்டல் சென்டர் டைரக்டராக இருந்தாலும் அவருக்கும் சில்வர் ஜூபிலின்றப்போ கொண்டாட ஒரு உறவு வேண்டும். குருக்களாகிய எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. எல்லோரும் அவரவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டம் இருக்கிற போது நாங்கள் தனிமையிலே இருப்போம். இந்த வெள்ளி விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று முன்வந்து உறவோடும் உரிமையோடும் கொண்டாடுகிற உங்களை மீண்டும் பாராட்டுகிறேன். நான் ஞாபகம் இல்லாமல் ஒரு புன்னாடை எடுத்து வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் சொன்னாங்க எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. எனவே அழைத்த ஆண்டவர் அவருக்கு நன்றி சொல்லுகிற வேளையில், அழைத்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருந்த இந்த அருட்தந்தைக்கு நாம் நன்றி சொல்லுகிற வேளையில், கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு பணித்தளங்களில் பல்வேறு நிலைகளில் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு, நம்முடைய உயர் மறை மாவட்ட இறைமக்களுக்கு, இறை சமூகத்திற்கு அருட்தந்தை செய்த அனைத்து அருட்பணிகளுக்காகவும் உங்கள் சார்பாக நன்றி சொல்லுகிற வேளையில், அழைத்த இறைவன் தொடர்ந்து இவரோடு பயணிக்க வேண்டும், இன்னும் பொன் விழா வைர விழாக்களை இவர் கொண்டாட வேண்டும், அழைத்த இறைவனின் அன்பில் உறவில் இன்னும் இவர் ஆழப்பட வேண்டும், வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று தனது வார்த்தையால் அல்ல, அருட்தந்தை ஜெயக்குமாரை பார்க்கிறவர்கள் ஏற்கனவே இவரிலே இறைவனை பார்க்கிறார்கள், தொடர்ந்து இன்னும்
அந்த உறவிலே ஆழப்பட வேண்டும் என்று நம்முடைய தொடர்ந்த ஜெபங்களை அவருக்கு உங்கள் சார்பாக உரித்தாக்குகிறேன். எனவே பொன்னாடை போர்த்த கூடாது என்பதால் இவரை வாழ்த்தி உயர வாழ்த்துகிறேன், சிறக்க வாழ்த்துகிறேன், ஆன்மீகத்திலே ஆழப்பட வாழ்த்துகிறேன், இறை மனித உறவிலே இன்னும் ஆழப்பட வாழ்த்துகிறேன். அவருக்கு பகுருளி ஆற்றின் பன்னீர் நதி ரோஜாக்களை பரிசாக கொடுத்து இறைவனில் இவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை நடையில் கருத்துக்களை கவிப்பட நேர்த்தியாக நெஞ்சத்திற்கு நெருக்கமான வார்த்தை வரிகளில் வாழ்த்துரை வழங்கிய பேரூர் தந்தை முனைவர் வின்சென்ட் சின்னதுரை புதுநிலையின் பதில் குரு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது வெள்ளிவிழா நாயகருக்கு நம் அனைவரின் சார்பாகவும் பேராயரின் சார்பாகவும் அருட்தந்தை அவர்களுக்கு பேரருட்தந்தை முனைவர் வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார். நதியை மேடுகள் தடுத்தால் அது குறை கூறி நோவதில்லை. அது தன் பாதையை மாற்றி அமைத்து தடைகளை தாண்டி பள்ளங்களை நோக்கி பாய்கிறது. வேர்களை பாறைகள் தடுத்தால் அவை விதியை பழிப்பதில்லை, அவை வேறு வழியாக போக முயன்று முன்னேறுகிறது. அதுபோல தமது தடைகளை களைந்து விளிம்பு நிலை மக்களுக்கு உதவ அனைத்து அமைப்புகளின் சார்பாக தந்தை அவர்களுக்கு பணமுடிப்பு வழங்கப்படுகிறது. இதை வழங்க மேடையில் இருப்பவர்கள் மற்றும் அருட்பணி உதவியாளர் திரு ஜெரால்ட், வேதியர் குழு திரு பர்னபாஸ், அருட்பணி மைய பணியாளர் திரு பவுலின், குடும்ப நல பணிக்குழு திருமதி கீதா அவர்களை அழைக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து தந்தை அவர்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளின் கல்வி நிதிக்காக இந்த பணமடிப்பு வழங்கப்படுகிறது. நம்பிக்கை கொண்டவனும் நன்றியோடு வாழ்பவன் நன்றியோடு வாழ்பவனும் நலிவதில்லை அழிவதில்லை. இது நானிலம் கண்ட உண்மை. கனிகொண்டு மரம் அறிவோம், மாந்தர்த்தம் செயல் கொண்டு தரம் அறிவோம். உடனிருந்து அனைத்து பணிகளிலும் செயல்களிலும் மாற்றம் காண அனைத்து நிலைகளிலும் நம் இயக்குனர் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கடந்து வந்த பாதைகளை
சிறப்புரையாக அளிக்க வருகின்றார் அருட்சகோதரி அற்புத பால்ராணி எஃப்எஸ்பிஎம் சிறைப்பணிக்குழு. அனைவருக்கும் மதிய வணக்கம். வெள்ளி விழா நாயகர் கடந்து வந்த பாதையினை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருள்பணி ஜோசப் ஜெயக்குமார் அவர்கள் 1969 ஜூலை 8 அன்று படப்பையில் திருவாளர் ஜோசப் கோயில் பிள்ளை மற்றும் திருமதி மரிய புஷ்பம் அவர்களுக்கு 3வது பிள்ளையாக பிறந்தார். 1998 ஏப்ரல் 19 அன்று பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களின் திருக்கரங்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். தன்னுடைய கல்லூரி படிப்பை லோயோலா கல்லூரியிலும் மெய்யியல் மற்றும் இறையியல் படிப்பை பூந்தமல்லி தூய இதய குருமடத்திலும் தன்னுடைய முதுகலை படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் எம்ஃபில் படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் பயின்றார்கள். அமெரிக்காவில் குடும்ப உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் பட்டய படிப்பையும் மேற்கொண்டார். கேரளாவில் பேராசிரியருக்கான தகுதிநிலை படிப்பை முடித்தார்கள். தன்னுடைய முனைவர் பட்டய படிப்பை ரோமையில் திருமணம் மற்றும் குடும்பம் என்கிற தலைப்பில் நிறைவு செய்தார்கள். 1998 முதல் 1999 வரை அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பெசன் நகரில் உதவி தந்தையாக ஓராண்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். 1999 முதல் 2000 வரை குரு மாணவர்களை உருவாக்கும் பணியில் ஓராண்டு இளம் குருமடத்தில் உதவி அதிபராக பணியாற்றினார்கள். 2000 முதல் 2001 வரை கூத்தவாக்கம் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்தார்கள். பின்பு 2002 முதல் 2007 வரை பெரியபாளையம் பங்கில் பங்கு தந்தையாக 5 ஆண்டுகள் இறை பணியாற்றி மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டார்கள். பெரியநாயகி அன்னை எழில்மிகு ஆலயம் ஒன்றை கட்டினார்கள். பின்பு 2017 முதல் 2018 வரை தூய இதய ஆண்டவர் திருத்தலம் எழும்பூரில் நிதி நிர்வாகியாகவும் வெள்ளவேடு இளம் குறுமடத்தின் அதிபராகவும் ஊக்கத்துடன் பணியாற்றினார்கள். 2018 முதல் 2021 வரை கல்லூரி பயிலும் குரு மாணவர்களின் அதிபராக கீழச்சேரியில் பணியாற்றினார்கள். 2021 சென்னை உயர் மறை மாவட்டத்தின் மேய்ப்பு பணி மைய இயக்குநராக பொறுப்பேற்று எண்ணற்ற ஆன்மீக பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் திறம்பட செய்து வருகின்றார்கள். பூந்தமல்லி குருமடம் மற்றும் கேரளாவிலும் பகுதி நேர பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார்கள். விழா நாயகர் நம் பாசத்திற்குரிய தந்தை அவர்கள் சீரிய சிந்தனையாளர், ஒரு எழுத்தாளர் மற்றும் படைப்பாளர். மானுடம் வாழ்க என்கிற தலைப்பிலும் அழகிய மானுடம் என்கிற தலைப்பிலும் 2 அற்புதமான நூல்களை எழுதி நம் திரு அவைக்கு பரிசளித்துள்ளார்கள். 25 ஆண்டுகள் எண்ணிலடங்கா பணிகளை மிகுந்த அமைதியோடும் அன்போடும் அர்ப்பணத்தோடும் இறைவனை முன்னிறுத்தி மிகச் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களின் பணி தொடர அவர்கள் வாழ வளர வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். வளரட்டும் அவர்களது சேவை, தொடரட்டும் அவர்களது இறைப்பணி. தொடர்வோம் அவர்பின் இறைமக்கள் யாம், இணைவோம் உறவில் வளர்வோம் அன்பில். நன்றி. வெள்ளி விழா நாயகர் கடந்து வந்த பாதையை சுருக்கமாக தெளிவாக மிகவும் நேர்த்தியாக வழங்கிய அரு சகோதரி அவர்களுக்கு நன்றிகள். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்கு ஒரு அருமையான குருவை தந்த அவரது பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமது அனைவரின் சார்பாகவும் பேராயரின் சார்பாகவும் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. அருட்தந்தை
பேரர் தந்தை ஸ்டான்லி சபாஸ்டின் மற்றும் முனைவர் அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் இணைந்து நம் பெற்றோர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சிறப்பாக வரவேற்பு நடனமாடிய சிறுவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகின்றது. கோல்டன் ஜார்ஜ் நகர் மாணவர்கள் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம். உங்களின் என்ன கூவல்கள் இங்கே கேட்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்தில் இருக்கின்றோம். இறைவனை புகழ்வதும் அவரில் மகிழ்வதும் என் வாழ்வின் பயனாகும். என்னை தேர்ந்தெடுத்து தம் கரங்களில் தாங்கி அனைத்து நல் உறவுகள் தந்து நடத்தினீரே என்னும் நன்றிமிகு எண்ணத்தோடு பிறரை ஒளிர்விப்பதால் நாமும் ஒளிர்வோம். விதையாகி செல்லுங்கள், மரமாகி பலன் தாருங்கள் என ஏற்புரை வழங்க வருகிறார் நம் வெள்ளி விழா நாயகர் அருட்தந்தை முனைவர் ஜோசப் ஜெயக்குமார் அவர்கள். மெய்ப்பு பணி மைய இயக்குனர் அன்போடு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதுதான் கடைசி நிகழ்வு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னை பெருமைப்படுத்தியுள்ள இந்த மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரூர் தந்தை ஸ்டான்லி செபாஸ்டின் அவர்களே, பேராயரின் பதில் குருவாக இருந்து மிக சிறப்பாக இந்த உயர் மறை மாவட்டத்தின் அனைத்து பெரிய நிகழ்வுகளிலும் தனது பங்கை அளித்து அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு புதிய மெருகூட்டி அழகூட்டி அதை இன்னொரு நிலைக்கு கொண்டு எடுத்து சென்றிருக்கிற அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்களே, பல்வேறு பணிக்குழுக்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அன்பான செயலர் தந்தையர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பொது நிலையினர் அமைப்புகளின் பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, என்னுடைய உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது மகிழ்ச்சியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிற இந்த வேளை அப்படின்னு சொன்னால் இனிமேல் கொண்டாடக்கூடாது. இதுதான் வந்துட்டு இறுதி ஜூபிலி நிகழ்வு. அருட்தந்தையர்கள் பேசுகிற பொழுது சொன்னாங்க, பங்கில் இருந்தால் பங்கு மக்கள் நம்முடைய பங்கு தந்தைக்கு வெள்ளி விழா என்று சிறப்பாக எடுத்து அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற வாய்ப்பு இருக்கும். ஆனால் மெய்ப்பு பணி நிலையத்தில் இருக்கிற காரணத்தினால் அருட்தந்தைக்கு அந்த ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று வாழ்த்துனாங்க. தொடக்கத்தில் எனக்கு அப்படி தான் இருந்தது. எங்களுடைய வகுப்பில் இந்த பூவை குருகுலத்தில் 22 பேர் நாங்கள் ஒன்றாக படித்து இந்த
குரு பட்டத்தை 1998 வாங்கினோம். பல்வேறு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மறை மாவட்டங்களில் உடன் பயின்ற அருட்தந்தையர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டில் ஒரு நாளை குறித்து அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தபோது என் மனசில் என்னென்னா, நாம் எந்த பங்கிலும் இல்லை, ஆகவே இதை பெரிதாக நாம் எடுத்து செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று நினைத்தேன். ஆனால் போன போக்கை பார்த்தா 25 ஆண்டு இந்த ஜூபிலியை 25க்கு மேலாக இடங்களிலே கொண்டாடப்பட்டது. மேய்ப்பு பணி நிலை இயக்குநராக இருக்கிற காரணத்தினாலேயே பல பங்குகளிலே என்னை அழைத்து சிறப்பித்து மிக சிறப்பாக அருட்தந்தையர்கள் ஜூபிலி தந்தை என்று வாழ்த்தி கொண்டாடியதை நான் மிக மகிழ்வாக இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். ஆகவே பொதுநிலையினர் நீங்கள் வந்துட்டு நினைச்சிருக்கிறீங்க, அருட்தந்தை இயக்குனர் அவர்களுக்கு நாம் தான் சேர்ந்து இதை வந்து கொண்டாட வேண்டும் என்று பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். ஆனால் கூட பல இடங்களிலே இது கொண்டாடப்பட்டது. நான் பங்கு தந்தையாக பணி செய்த பெரியபாளையத்தில் மிக சிறப்பாகவும், நான் பிறந்து வளர்ந்த படப்பை பங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்னும் பல அருட்தந்தையர்கள் என்னை அழைத்து இந்த ஆண்டு முழுவதும் எங்கெல்லாம் நான் திருப்பலிக்கு சென்றேனோ அங்கெல்லாம் அருட்தந்தையர்கள் சிறப்பாக இதை எடுத்து செய்தார்கள். ஆகவே இந்த நேரத்தில் இந்த 25 ஆண்டுகள் இந்த மறை மாவட்டத்தில் ஒரு குருவாக வாழ்ந்து பயணித்து பணி செய்த இந்த அனுபவத்தில் நான் பார்க்கிற பொழுது எல்லா பேராயர்களும் இந்த குருத்துவ பயணத்தில் மிக உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. குருப்பட்டம் கொடுத்த பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ், அதற்கு அடுத்ததாக நமக்கு வந்த பேராயர் ஏஎம் சின்னப்பா, அதற்கு அடுத்ததாக இப்பொழுது மிக சிறப்பாக கனிவோடும் பாசத்தோடும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள், எல்லா பேராயர்களும் இந்த குருத்துவ வாழ்வு எவ்வளவு சிறப்பானது, இதை வைத்து பயன்படுத்தி எப்படி இறை மக்களுக்கு நான் பணியாற்றலாம் என்பதற்கான வாய்ப்பையும் பணிகளையும் வழிகாட்டுதலையும் கொடுத்தார்கள். மிக சிறப்பாக தற்போதைய பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் என்னை அழைத்து, இந்த மேய்ப்பு பணி நிலைய இயக்குநராக நீங்கள் பணி செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, திறமை இருக்கிறதா என்று 2 கேள்விகளை கேட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு இது ரெண்டுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தால் கூட நான் கடவுள் கொடுக்கிற அந்த சக்தியை நம்பி உடனடியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு இங்கு வந்த பிறகுதான் இந்த 2 ஆண்டுகளை முடிக்கிற பொழுது நான் பார்க்குறேன், நிறைய வேலைகள் இருப்பதைப் போல ஒரு அனுபவம் இருக்கிறது, வேலையே இல்லாதது போல அனுபவம் கூட இருக்கிறது. ஏனென்றால் நிறைய வேலைகள் நாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகின்றோம். உங்களை வைத்து, அனைத்து அமைப்புகளை வைத்து, ஆகவே நிறைய மறை மாவட்டங்களில் அன்பியங்கள் வழியாக, பக்த சபைகள் வழியாக, இயக்கங்கள் வழியாக, அமைப்புகள் வழியாக நிறைய வேலைகள், பணிகள், இறைப்பணிகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. ஆகவே நான் வந்துட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளராக மட்டும் இருக்கிற காரணத்தினால ஒரு அன்மூடு மூவர் என்று சொல்வார்கள், அதை போல அமைதியாக இங்கே இருக்கின்ற ஒரு அனுபவம். ஆகவே வேலையே இல்லாதது போன்ற உணர்வு கூட எனக்கு வருவதுண்டு. ஆனால் நடக்கின்ற அனைத்துமே ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அந்த அளவிற்கு இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்களுடைய ஒத்துழைப்பு, உற்சாகம், அவர்கள் கொடுக்கின்ற எல்லா உதவிகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அதை போல இந்த அமைப்புகளில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் இந்த மறை மாவட்டத்திற்கு எந்த விதத்திலெல்லாம் உதவியாக இருக்கலாம் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து
உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே உங்களை ஒருங்கிணைக்கிற இந்த பணியை ஆண்டவன் எனக்கு கொடுத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி செலுத்துகின்றேன். மிக சிறப்பாக இந்த நேரத்தில் இந்த ஜூபிலியை நீங்கள் எடுத்து இந்த நன்றி நிறைவு விழாவில் நீங்கள் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எனது இதயம் நிறைந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினத்தில் திருப்பலியிலும் மற்றும் இந்த வாழ்த்து பாடலையும் வந்து இசைத்து பாடியவர்கள் திரு ஜான் போஸ்கோ, திருமதி தெரசா இவர்கள் தலைமை ஏற்று கொண்டு வந்திருக்கிற இந்த காசி மேடு பங்கினுடைய பாடகர் குழுவினர் அவர்களுக்கு சிறப்பானதொரு நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றி. அதை போல இந்த மையத்தில் பணியாற்றுகின்ற அலுவலகங்களில் இருக்கின்ற அனைத்து அலுவலக பணியாளர்கள் இணைந்து இன்றைக்கு நிறைய பணிகளை மேற்கொண்டு இந்த விழாவை சிறப்புறச் செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் பயணிப்போம். இறை ஆசிரோடு நம்முடைய பயணம் இனிதே அமைய உங்களுக்காக எப்பொழுதும் என்னுடைய ஜபம் இருக்கும். என்னுடைய பணி வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த ஜபத்துணையோடு சகோதரத்துவத்தோடு எனக்கு உதவிகள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அதற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். சிறப்பாக என்னுடைய உற்றார் உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், பெற்றோர் இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் கொடுக்கிற ஆதரவுக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருவாய் ஆண்டவனின் வழி நடப்பாய், பெறுவாய் ஆண்டவர் அருள் பெறுவாய். உன்னரும் தியாகத்தை காட்டிவிடு, உன்னதர் சொன்ன மொழி கேட்டுவிடு, நல்லரும் செல் வழி வாழ்ந்துவிடு, நம்பிக்கை மனதாய் வாழ்ந்துவிடு என ஏற்புரை வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. நிறைவாக சக குருக்கள் தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரே ஒருவர் மட்டும் மலரும் மன உறவு குழுவினர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் திரு சாமிநாதன். பேரு தந்தையர்களே, வீரநாயகரே, எப்படி ஃபாதர் சொன்னார் ஷால்லாம் போடக்கூடாது. ஆனால் இந்த ஷால் வந்து ஃபாதருக்கு வந்து சூசைப்பர் ஆலயத்தில் ஒரு ஷால். ஃபாதர் வந்து ஆலய அந்த புதுப்பிக்கிற நாள் வந்திருந்தார் அன்று. ஒரு விழா வைக்கிற நேரம் இல்லாதனால அவர் போக முடியல. எனவே கடவுளுடைய ஒரு பிளெஸ்ஸிங், சூசைப்பருடைய பிளெஸ்ஸிங். இது வந்து என்ன சார், கோல்டன் ஷால் ஃபாதர் சொன்னார். சில்வர் ஜூபிலி முடிச்சு கண்டிப்பாக கோல்டன் ஜூபிலி கொண்டாடுவார் என்ற ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் வண்டர்ஃபுல் சர்வீஸ். நேம் ஆஃப் ஆல் த செக்ரட்டரிஸ் ஆஃப் த வேரியஸ் கமிஷன்ஸ், we like to honor you with a shawl. அதே மாதிரி ஃபாதர் முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்ச அருமையான ஒரு ஏழை மாணவர்களுக்கான ஒரு நிதி, ஒரு சின்ன எங்களுடைய அன்பு தொகையும் தருகிறோம். ஃபாதருடைய பணி மேலும் சிறக்க எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இந்த பணமுடிப்பு ஏழை மாணவர்களின் கல்வி நிதிக்காக ரூபாய் 80,000 அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் வழங்கப்பட்டது. இப்பொழுது நன்றியுரை. நன்றிக்கு வித்தாகும் அன்பு, அவற்றை நல் மனதோடு பகிர்வதே நன்றியுரையாகும் என நன்றியுரை வழங்க திரு வல்மீராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நல்ல பசியில் இருக்கிற நேரத்தில் நன்றியுரை சொல்வது ஒரு ஆறுதலாக இருக்கும், மனதுக்கு இன்பமாக இருக்கும். மலர்கின்ற மலர்கள் எல்லாம் மணப்பதில்லை, மணக்கின்ற மலர்கள் எல்லாம் புனிதமடைவதில்லை.
புனிதமடையும் மலர்கள் எல்லாம் இறைப்பணி செய்வதில்லை. இப்படி கவிதை நடை இருந்தாலும் கூட 1969 ஜோசப் கோயில் பிள்ளை மரிய புஷ்பம் தம்பதியர்களுக்கு மூன்றாவது மகனாக பிறந்த எம் வெள்ளி விழா நாயகர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக அனைவரும் எழுந்து நின்று கரவொலியோடு அவருக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தந்தையே. கமிஜனுக்கு சிந்திப்பது எளிது, ஆனால் எழுதுவது கடினம். தந்தை அவர்கள் என்னை அழைத்து ஒரு வார்த்தை கூறினார்கள், சுருக்கமாக பேசுங்கள் என்று. அது எனக்கும் இந்த மைக்கிக்கும் உடைய இடைவேளை அதிகமாகிவிடும் என்ற காரணத்தினால் என் உரையை சுருக்கிக் கொள்கிறேன். நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களுக்கு எங்கள் பணிக்குழுவின் அனைத்து அமைப்புகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். பொது நிலையினரின் பேராயரின் பதில் குரு பேரரு திரு நமது பெசன் நகரினுடைய அதிபர் தந்தை வின்சென்ட் சின்னதுரை அடிகளார் அவர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு எந்த நேரத்தில் சந்தித்தாலும் பொன்முறுவலோடு செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்துகின்ற ஸ்டான்லி செபஸ்டியன் அடிகளார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கே நாம் நன்றி சொல்ல வேண்டுமா என்று ஒரு சிந்தை எழுகிறது. நன்றி என்பது ஒரு இதயத்திலிருந்து மற்றொரு இதயத்திற்கு உணர்த்தப்படுகின்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வு நமக்குள் இல்லை என்றால் இறைப்பணி செய்வது கடினம். அவரோடு தோழமையோடு வந்து திருப்பலியில் பங்கு கொண்ட அவருடைய தோழர் குருக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். தொடக்கத்தில் ஒளியேற்றி நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் இறை ஒளியை நினைவுயூட்டிய ஒளியேற்றிய அனைவருக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். நல்லதொரு திருப்பலியில் முன்னுரை மன்றாட்டு வாசகங்கள் வாசித்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். அமைப்புகள், இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து அதனுடன் கலந்து ஆலோசித்து இப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தந்தையிடம் பேசும் பொழுது தந்தை எங்களுக்கு தாராள மனதுடன் ஆணையிட்டு செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்தினார்கள். அந்த வகையில் உடனிருந்து முன் முதன்மையாக இருந்து செயல்பட்ட பொதுநிலையினர் பணிக்குழுவின் செயலர் சகோதரர் விஜய் வில்லியம்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுநிலையினர் பேரவை செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிஆர்எம்ஐ சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதொரு கவிதை நிலையிலே நல்ல ஒரு வாழ்த்துறையை வழங்கிய சகோதரர் அருளானந்தம் பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை அந்த குழுவினர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கத்தின் உறுப்பினராக இருந்து வரவேற்பு கூரை வழங்கிய சகோதரர் கில்பர்ட் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர் இயக்கம் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற சகோதரர் பால் அவர்களுக்கு எங்களது நன்றியை அவர் குழுவினருக்கும் இணைந்து செல்கிறோம். திருச்சபையின் ஆணிவேர் அன்பியம் என்று கூறுவோம், அதன் வழியில் செயல்பட்டும் கொண்டிருக்கிறோம். தந்தை எங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன் தலைவர் சூசை மாணிக்கம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்யும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றாக தொகுத்து வழங்கி கவிதை நடையோடு எங்களை அழைத்த எல்லா நிலைகளிலும் ஊக்கப்படுத்திய சகோதரர் வனத்தையன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மரியாயின் சேனை அன்னையோடு இணைந்து எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வின்சென்ட் தேபால், இல்லாத ஏழைகளிடம் சென்று இருப்பதை இருப்பவர்களிடமிருந்து வாங்கி பகிர்ந்து கொள்கின்ற சகோதரர் நல்ல வாழ்த்துறை வாசித்தார் லாரன்ஸ் சகோதரர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த குழுவினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் பணிக்குழு சகோதரி அவர்களுக்கும் அவரோடு இணைந்த பிலோமினா சகோதரியோடு இணைந்து வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் நன்றி சொல்லிக்கொண்டே போக வேண்டும். பார்க்காமல் சொன்னால் என்றால் அதிகம் போய்விடும் என்பதற்காக முகத்தை பார்த்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாராவது விடுபட்டு விட்டனா என்று தெரியவில்லை. இங்கு தந்தையினுடைய இந்த 25 ஆண்டுகள் என்னுடைய சிந்தனையில் எழுவது அவரிடம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் நிதானம். தந்தை இவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு உதயமானது இவர்களிடமிருந்து பரபரப்பாக இருக்கின்ற வலிமை, பதட்டமாக இருக்கின்ற வலிமை, நிதானமாக செயல்படுகிறேன் என்றால் தந்தை என்னை வழி நடத்தியதற்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதொரு நிகழ்ச்சியை தயாரித்து உடனிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மையத்தில் இருக்கின்ற அனைத்து பணிக்குழுவினுடைய தந்தையர்களுக்கும் செயலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் சகோதரிகள் எப்பொழுதும் துடிப்பாக ஓடி 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 ஊக்கப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நல்லதொரு வரவேற்பு நடனம் கொடுத்த கோல்டன் ஜார்ஜ் நகருடைய மாணவி அவர்களுக்கும் அவர்களை பரிசுவித்தவர் ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மையத்தினுடைய பணியாளர்களாக இருந்து முனைப்போடு செயல்பட்டு இருக்கை அமைப்பதில் இருந்து மற்ற அனைத்தையும் செயல்படுத்தி கொடுத்த ஆரோக்கிய வாஸ் அவர்களுக்கும் சகோதரர் தாஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதொரு புகைப்படம் எடுத்து அதை நமக்கு காண்பிக்க ஓடி ஓடி எடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் சூசை அவர்களுக்கும் இதோ நமது இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கின்ற தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்கின்ற அற்புதர் இயேசு தொலைக்காட்சி நிறுவனர் ஆண்டனி சௌக்கியம் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதொரு திருப்பலியிலே பண்ணிசைத்து இசை பாடிய காசிமேடு பாடர் குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது விடுபட்டுட்டான்னு தெரியல, யாரையாவது விட்டுருந்தனா மொத்தமா சேர்த்து ஒருத்தோட கை தட்டிக்குவோம். அனைத்திற்கும் மேலாக ஒரு பெற்றோருக்கு முன்பாக ஒரு பெற்றோரை வைத்துக் கொண்டு தன் மகனினுடைய மாண்பையும் சான்றையோர் எடுத்து சொல்லுகின்ற அந்த செய்திகளை செவியில் கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற அந்த பெற்றோர், அந்த பெற்றோருக்காக மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திற்கும் மேலாக இதோ நம் ஒவ்வொருவரையும் முதன்மையான நன்றியை தெரிவித்து தொடர்ந்து தந்தையோடு நாங்கள் இருக்கிறோம். தந்தையே, உங்கள் பணிக்காலங்களில் முதலில் நீங்கள் பொறுப்பெடுக்கின்ற பொழுது உங்களோடு நான் வந்து சொன்ன வார்த்தை எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னேன். மீண்டுமாக சொல்கிறேன், என் உயிர் உள்ள வரையில் உங்கள் பணியில் உடன் இருப்போம். நன்றி, நன்றி, நன்றி. அரங்கம் அதிருகின்ற வரையில் அதிர வைத்து நன்றி உரை வழங்கிய திரு வல்மிராஜ் தலைவர் பொதுநிலையின் பேரவை அவருக்கு நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகின்றது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு உங்களுக்கான மதிய உணவு முதல் தளத்தில் இருக்கின்றது. தந்தை அவர்களை தனியாக வாழ்த்து தெரிவிப்பவர்கள் இங்கே வாழ்த்து தெரிவிக்கலாம். ஒருவேளை நன்கொடைகள் கொடுப்பதாக இருந்தால் அங்கே கல்வி நிதிக்காக ஒரு பெட்டகம் வைக்கப்பட்டுள்ளது, அதில் உங்களுடைய நன்கொடைகளை செலுத்தலாம். நிறைவாக நன்றி பாடல் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றியால் துதி பாடு நம்மே சுவை நவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம்மே சுவை நவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலி என்று பாடு.
தனிப்பட்ட விதத்தில் தந்தை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். மேடையில் இங்கே தந்தை அவர்கள் இருக்கின்றார். அனைவருக்கும் மதிய உணவானது முதல் தளத்தில் உள்ளது. மதிய உணவு அருந்துவிட்டு இல்லங்களுக்கு செல்லலாம். பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல திரளும், எங்களின் அருகில் இருப்பிலிருந்து எங்களை மீட்டிரலும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியிரலும். முது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமேயும், தீமையிலிருந்து எங்களை வெளியேற்றலாம் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.